वेलकम स्टूडेंट क्लास 12 फिजिक्स यूनिट 4 एग्जांपल 4.13 कंसीडर टू कोप्लानर कोएक्सियल सर्कुलर कॉइल्स ए एंड बी आर शोन इन फिगर இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காயில சொல்றாங்க இது காயில் ஏ இது வந்து காயில் பி ரெண்டுக்குமே வந்து ஆக்சிஸ் வந்து காமன் ஆக்சிஸ் இருக்கு கோப்ளானர் அப்படினு சொன்னா ஒரே தளத்துல இருக்கு அப்படின அர்த்தம் ஒரு தரையில வந்து நம்ம வளையல வச்சு உள்ளுக்குள்ள ஒரு வளையல் வச்சிருந்தா இப்படி இருக்குமா அத மாதிரி the radius of coil A is 20 cm while that of coil B is 2 cm coil A க்கு வந்து radius வந்து 20 cm கொடுத்திருக்காங்க பெருசு coil B வந்து சின்னது 2 cm னு கொடுத்திருக்காங்க the number of turns in coils A and B are 200 and 1000 respectively coil A வந்து சைஸ் பெருசா இருக்குிறதுனால turns வந்து குறைவா இருக்கு 200 coil B வந்து சைஸ் சின்னதா இருக்குிறதுனால number of turns வந்து அதிகமா இருக்கு 1000 அப்படி Calculate the mutual inductance between the coil. இந்த ரெண்டு காயிலுக்கும் இடையே இருக்கக்கூடிய mutual inductance-அ find out பண்ண சொல்றாங்க. If the current in coil A changes from 2 ampere to 6 ampere in 0.04 seconds, determine the induced EMF in coil B. அந்த காயில் ஏல கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது வித் டைம் ஓட அப்ப காயில்ல வந்து காயில் பி ல இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு EMF ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் பி அட் தட் இன்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் மூணு விஷயங்கள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த காயில் ஏ இருக்கு இது வந்து காயில் பி ரெண்டு ஒரு பெரிய வளையல் அது உள்ள சின்ன வளையல் அப்படினு இருக்கு இப்போ நம்ம அதை என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம வசதிக்காக ப்ராப்ளம் செய்யிறதுக்காக இப்போ இந்த காயில் ஏ அப்படி இந்த மாதிரி ப்ளூ கலர்ல எடுத்துட்டு இங்க கரண்ட் சப்ளை கொடுக்கறோம் இந்த காயில் பி வந்து இதுக்கு உள்ளார மாட்டி இருக்கு அத வந்து இங்க இருக்கு இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொன்னா மியூச்சுவல் இன்டக்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ மியூச்சுவல் இன்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினு சொன்னா முதல்ல வந்து சில விஷயங்கள் தெரியணும் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு ஏரியால எத்தனை போகுது அப்படிங்கறதா நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படினு சொல்வோம் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் நமக்கு வந்து இன்டியூஸ்டு EMF கொடுக்கும் அப்ப இன்டியூஸ்டு EMF ஒரே காயிலா இருந்தா நமக்கு செல்ஃப் இன்டக்டன்ஸ் கிடைக்கும் ரெண்டு காயிலா இருந்தா மியூச்சுவல் இன்டக்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து நம்ம யூனிட் வந்து டெஸ்லா அப்படினு சொல்வோம் இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து நம்ம டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வெபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்டியூஸ்டு EMF-க்கு வந்து நம்ம யூனிட் வந்து வெபர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்லுவோம் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு யூனிட் வந்து ஹென்ரி இது வந்து பேஸான விஷயங்கள் நமக்கு தெரியணும் இப்போ நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு இந்த ரெண்டு ஃபார்முலால கரண்ட் IA கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை எடுக்கிறோம் NB பை பி டிவைடட் பை ஐஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் ஐஏ வந்து இந்த ஏங்கிற காயிலில் ஃப்ளோ ஆகும்போது பிங்கிற காயிலில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆனால் நமக்கு ஐஏ தெரியுது இந்த பை பி வந்து நமக்கு தெரியாது அப்போ பை பி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் அதாவது பி இன்ட்டு ஏ அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும் இந்த பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு எதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வந்து காயில் ஏவோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காயில் பியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் இன்டியூஸ் ஆகுது அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஏன்னு போடுறோம் ஏரியா வந்து பீங்கிறதுனால பீன் போடுறோம் இங்கே வந்து எத்தனை டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இங்கே பார்க்குறோம் அப்போ இந்த காயிலில் வந்து நம்ம பீங்கிற காயிலுங்கிறதுனால என் டேர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ அதையே நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா முதல்ல நம்ம பை பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ நம்ம பை பியில் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் எது மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த பி ஏங்கிறது வந்து மிஸ் ஆகுது அப்போ பி ஏ நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு தேர்ட் லெசனில் வந்து 3.8.3 மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அலாங் த ஆக்சஸ் ஆஃப் கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில் அப்படிங்கிறதுல இது நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் ஏரியாவுக்கு ஃபைனல் ஃபார்முலா இந்த மாதிரி பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ டிவைடட் பை 2R அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்ம காயில் ஏக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதனால ஃபார்முலா வந்து மியூ நாட் என் ஐ அப்படின்னு எல்லாமே காயில் ஏங்கிறதுனால இந்த இடத்துல ஏ
divided by 2R அங்கிறது காயில் ஏங்கிறதுனால நம்ம 2RA அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் பைபி இல்லை, அந்த பைபியை கண்டுபிடிக்கணும். அந்த பைபி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பிஏ இல்லை, அதனால பிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ பிஏ கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் போட்டு இதிலிருந்து எம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் கிடச்சிருச்சின்னு சொன்னால் ஜை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலாவில் போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இதுவும் இதுவும் ஒன்று தாங்கிறதுனால இந்த ரெண்டு ஆன்சரும் நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ப்ராப்ளம் உள்ளே போகிறோம். கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா காயில் ஏ காயில் பிக்கு ரேடியஸ் எழுதியிருக்கோம், டேர்ன்ஸ் எழுதியாச்சு, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கரண்ட்டு நமக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து மூணு விஷயங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இன்னொன்று வந்து சை பி, இன்னொன்று வந்து அந்த ஃப்ளக்ஸு வந்து டைமோட சேஞ்ச் ஆகுறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சி பை பி கண்டுபிடிச்சி அடுத்தது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஏ அப்படிங்கிறத எழுதுகிறோம். மியூ நாட் என்ஏ ஐஏ டிவைடட் பை 2 × RA அப்படின்னு எழுதுகிறோம். இதில் நம்ம மியூ நாட்டுக்கு நமக்கு தெரியும் 4π × 10⁻⁷ காயில் பெரிய காயிலில் இருக்கக்கூடிய டேர்ன்ஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஐஏ வந்து நமக்கு அந்த டைமில் உள்ள கரண்ட்டு தெரியாது, அதனால் ஐஏன்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து 2 × காயில் ஏவோட ரேடியஸ் வந்து நம்ம 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றுறதுக்காக 10⁻²⁰ அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு 2 வரும். இந்த 20 இதையும் நம்ம கேன்சல் பண்ணி இந்த இடத்துல வந்து 10 அப்படின்னு போடுறோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த 2 இந்த பையையும் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் 6.28 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10⁻⁷ × 10⁻+1 இது மேலே போகும்போது 10⁻+2 × IA அப்படின்னு போகும். இதை நீட்டான ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். 6.28 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வரும். இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 10⁻⁴ அப்படின்னு வரும். இப்போ IA கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து யூனிட் என்ன சொல்லியிருக்கோம், வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்படி இல்லைன்னு சொன்னால் டெஸ்லாவில் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சரை கொண்டு போய் நம்ம இதில் போட்டால் தான் நமக்கு இது ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் என்பி பை பி ஈக்குவல் டு என்பி இன்ட்டு ஏவோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காயில் பியோட ஏரியாவில் போய் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த என்பிங்கிறது வந்து செகண்ட் காயிலில் டேர்ன்ஸ் வந்து 1000 இருக்குது. நம்ம இப்போ தானே இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே எழுதுகிறோம். 6.28 × 10⁻⁴ IA ஏரியாங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், பையார் ஸ்கொயர்டுன்னு எழுதுவோம் இல்லையா, அதனால் இங்கே வந்து பைக்கு பதிலாக 3.14 × R² வந்து இந்த பியோட இது. பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து சின்ன காயிலுங்கிறதுனால 2 × 10⁻²² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து 1 decimalல நம்ம கொடுக்கணும். அப்போ 1 decimalல கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுனா 7.89 × 10⁻⁴ IA அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், N × πB. இப்போ இதுக்கு வந்து பைபிக்கு நமக்கு யூனிட் வந்து வெபர்னு தெரியும். இது வந்து டேர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து டேர்ன்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுதுகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிஏ கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து என்பி பைபியில் போட்டு இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எம்மில் கொண்டு வந்து அந்த இதை நம்ம போடுறோம். எம் ஈக்குவல் டு என்பி பைபி டிவைடட் பை கரண்ட்டு வந்து ஐஏ. ஏன்னா ஏ காயிலில் ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே கிடைக்கக்கூடியதை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இங்கே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7.89 × 10⁻⁴ IA டிவைடட் பை ஐஏ. இந்த ஐஏவும் ஐஏவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் வந்து 7.89 × 10⁻⁴. இதுக்கு யூனிட் வந்து ஹென்ரிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு வர்றோம். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிங்கிற காயிலோட சை பி வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்.
அதாவது செகண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு சை பி ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு டிஐஏ டிவைடட் பை டிடி அப்படிங்கிறது. இப்போ மேக்னிடியூடுங்கிறதுனால நமக்கு மைனஸ் வந்து தேவைப்படாது. இப்போ நம்ம எம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 7.89 இன்ட்டு 10⁻⁴ அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஐஏங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 226ங்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம் 6 - 2 வந்து 4 டைமு இங்கே இருக்குது அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 4 ÷ 0.04 இதை ஹோல் நம்பராக மாற்றணும்னா $100 மல்டிப்ளை பண்ணி $100 டிவைட் பண்ணுறோம். அப்போ 7.89 இன்ட்டு 10⁻⁴ இன்ட்டு 400 ÷ 4 இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி 100 வரும். அது என்ன ஆகும்னா 10⁻2 வரும். அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது இன்ட்டு 10⁻⁴ இன்ட்டு 10⁻2 அப்படின்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா 7.89 இன்ட்டு இதில் வந்து 10⁻⁔ போடுறோம். இல்லையில் ஆன்சர் கொடுக்கணும்னா 10⁻³ வேணும். அப்போ 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணுறோம். 10 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த என்ன ஆகும்னா 78.9 இன்ட்டு 10⁻³ வரும். இதை நம்ம எப்படி சொல்லலான்னு சொன்னால் 78.9 மில்லி வோல்ட் அப்படிங்கிறது சை பியோட ஆன்சர். இப்போ நம்ம சை பி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சை பியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இங்கே எழுதுகிறோம். இப்போ சை பி அப்படிங்கிறது என்னது, அதாவது நம்ம அந்த டேர்ன்ஸில் இது வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் டிவைடட் பை டிடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுதான் இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். சாம் வெபர் செகண்ட் பவர் -1 ஏன்னா வித் டைம்ங்கிறதுனால இங்கே வந்து நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி வருது. அப்போ இதுதான் இங்கே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு தடவை சொல்கிறோம். இப்போ காயில் ஏ காயில் பி கொடுத்துருக்காங்க. காயில் ஏ உள்ளார இந்த காயில் பி இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து காயில் ஏல உள்ள கரண்ட்டுனால காயில் பியில் இவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வேணும்னு சொன்னால் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏனால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டேர்ன்ஸ்லையும் ஏரியாலையும் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாவுக்கு நமக்கு ஏல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியல. அப்போ நம்ம சாப்டர் 3ல படித்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சரை பிஏவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இதில் போட்டோம்னு சொன்னால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடச்சிடும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடச்சிருச்சின்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு சை பி கிடச்சிடும். செகண்ட் க்வெஸ்சன் அதுக்கு அடுத்ததை இந்த சை பிங்கிறது வந்து இதுக்கு ஈக்குவல், அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவல்ங்கிறதுனால இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். நம்ம யூனிட் மட்டும் இதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.